இந்த ஆயிரம் நாமங்கள் புத்தகத்தின் இரண்டாம் பகுதியை நீல நிற அட்டைப்படத்தோடு வடிவமைத்திருக்கிறார்கள் பகவானுடைய அருள்மழையை நம்மிடம் கொண்டு வந்து சேர்க்கும் புத்தகம் இது புத்தகத்தை பெற விரும்புவோர் கவசம் லைஃப் என்ற வெப்சைட் வாயிலாக புத்தகமும் பெறலாம் மேலும் விவரங்களுக்கு கீழ்கண்ட தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளவும் செவன் வணக்கம் ஸ்ரீ விஷ்ணு சகசிரநாமத்தின் எண்ணூத்தி அறுபத்தி திருநாமம் தனுர்தரஹா என்பது அடியனுடைய பிராச்சாரியன் ஆசுகவி வில்லூர் சுவாமி அவர் கும்பகோணம் ஷார்கபாணி பெருமாள் ஆறாவது மிகப்பெரிய ஈடுபாடு கொண்டவர் அதுவும் அந்த மகான்கள்லாம் பெருமாளை அனுபவிக்கிறதுங்கிறது ஒரு தனி சுவை அவரோடு பெருமாளே உரையாடுவார் உறவாடுவார் அதாவது நாமெல்லாம் கோவிலுக்கு போனோன்னா ஏதோ வரிசையில் நிற்கிறோம் பகவானை பார்த்து கை கூப்புறோம் நம்ம பிரார்த்தனைகளை சொல்கிறோம் வெளியில் வந்துடுறோம் ஆனால் பகவான் நிச்சயம் நம்மோடு பேச துடித்து கொண்டிருக்கிறான் அப்போ அவன் மீது அந்த நம்பிக்கையோடு பக்தியோடு ஞானத்தோடு வரும் அந்த மகான்கள்கிட்ட நிச்சயமாக பகவான் பேசுவான் அப்படி வில்லூர் சுவாமி கோவிலுக்கு வந்தாலே அவர் பெருமாளை பார்த்து என்னடா சௌக்கியமா இருக்கியா அப்படின்னு ஆசையோடு விசாரிப்பாராம் அந்த மாதிரி ஒரு முறை வில்லூர் சுவாமி எழுந்தருளினார் திருக்குடந்தை ஆறாவ முதாழ்வான் உற்சவர் ஷார்கபாணி பெருமாளை பார்த்தா சங்கு சக்கரங்கள் ஏந்தி கொண்டிருக்கிறார் இடுப்பிலே உடைவாள் இருக்கு கையில ஷார்கம் என்னும் வில் இருக்கிறது கௌமோதகிங்கிற கதை அஞ்சு ஆயுதங்களோடு ஷார்கபாணி பெருமாள் காட்சி அளிக்கிறார் சுதர்சன சக்கரம் பாஞ்சஜன்ய சங்கு கௌமோதகி கதை நந்தகம்ங்கிற வாழ் ஷார்கம்ங்கிற வில் அஞ்சு ஆயுதங்களோடு காட்சியளிக்கிறார் இப்போ இதை பார்த்ததும் வில்லூர் சுவாமி பெருமாள்கிட்ட கேட்டாராம் பகவானே உன்னை எல்லாரும் வில் பிடித்தவன் ஷார்கம் என்னும் வில்லாண்டான் ஷார்கவாணி பெருமாள் என்றே அழைக்கிறார்களே நீ என்ன ஷார்க வில் மட்டுமா வச்சுட்டு இருக்க உண்மையில் நீ ஐந்து ஆயுதங்கள் அல்லவா ஏந்தி இருக்கிறாய் அப்போ அதுல ஏதாவது ஒரு பேரை சொல்லி அழைக்கலாமே சங்கம் சக்கரம் அசிம் கதாம் அப்பி ததா ஷார்கம் சத்சே சமம் ஷார்கீத்யேவ தவ பிரதேக தனுஷா தற்கேனக் கியாயத்தே பகவானே இதுக்கு காரணம் சொல்லு அப்படின்னாராம் ஆரா முமதாழ்வான் பார்த்தானா ஓஹோ எங்கிட்ட போட்டு வாங்க பார்க்கிறீர்களா நான் பதில் சொல்றதா இல்லை நான் வெறுமனை சிரிக்கிறேன்னு ஷார்கபாணி பெருமாள் நன்னா வில்லூர் சுவாமியை பார்த்து சிரிச்சாராம் நான் ஏன் ஷார்கபாணின்னு அழைக்கப்படுகிறேன் ஐந்து ஆயுதங்கள் ஏந்தி இருந்தாலும் மற்ற நான்கு ஆயுதங்களின் பெயர் எனக்கு வராமல் ஷார்கம்ங்கிற வில்லின் பேர் மட்டும் ஏன் வந்திருக்கு இதுக்கு சிரிப்பு தான் என்னுடைய பதில் அப்படின்னு பெருமாள் சிரிச்சார் வில்லூர் சுவாமி சொன்னாராம் ஞாத்தம் ஆகா புரிஞ்சு கொடுத்துடா பெருமாள் பார்த்தாராம் புரிஞ்சு கொடுத்தா நான் வெறும் சிரிக்கத்தானே செய்தேன் என்று கேட்டார் பெருமாள் வில்லூர் சுவாமி பதில் சொன்னார் அந்த சிரிப்பே பதில் சொல்றதே பகவானை கோவிலில் சேவிக்கிறோம் எவ்வளோ அழகாக சிரிக்கிறார் அந்த சிரிப்பு புன்னகையின் மூலமாக ஆயிரம் விஷயம் பகவான் நம்மளோட பேசறான் ஞாத்தம் தத் பவத்தஸ்மிதேன மிருதுனா பாவாண்விதே நாதுனா பகவானே அது வெறும் சிரிப்பா அந்த புன்னகைக்குள்ளே பலவித பாவங்கள் பலவித அர்த்தங்களோடு தான் நீ சிரிக்கிறாய் அதுலேருந்து நான் ஒன்று புரிஞ்சுட்டு இருந்தார் என்ன புரிஞ்சுடையன்னு கேட்டார் பெருமாள் அதுவா சம்பிராப்தம் ஹி ஜனமிமம் திராத்தும் நதம்மாம் இதி ஒன்றும் இல்லைடா நீ ஏன் வில்லால் பெயர் பெற்று அழைக்கப்படுகிறாய்னா இவர் வில்லூர் சுவாமி அடியனின் பிராச்சாரியன் சொன்னேன் அல்லவா அவருடைய ஊர் வில்லூர் வில்லூர் சுவாமின்னு அழைக்கப்படுபவர் அதனால சொன்னாரான் ஒன்றும் இல்லை வில்லூர்லேருந்து பின்னாடி ஒரு பக்தன் வருவான் அவன் நிறையா பாப்பங்கள்லாம் பண்ணிட்டு நான் தான் கத்தின்னு வந்து சரணாகதி பண்ணுவான் அந்த வில்லூர்லேருந்து அவ்வளோ பாபம் பண்ணிட்டு வந்தாலும் அவனையும் காப்பாற்ற தயாராக இருக்கிறேன்னு காட்டதான் வில்லை கையில் வைத்துக்கொண்டு கொண்டு நீ இருக்கிறாய் ஏன்னா அந்த வில்லில் இருந்து பகவான் அம்புக்கணைகளை தொடுக்கிறான் அந்த அம்புக்கணைகளால் யாரை தாக்குறான்னா எதிரில் நிற்கிற நம்மளை தாக்குறது இல்லையா நம்முடைய பாபங்களை தாக்குகிறான் கும்பகோணத்தில் ஷார்கபாணியை சேவிக்க வேண்டும் என்ற விருப்பத்தோடு எந்தெந்த அடியார்கள்லாம் அவன் முன்னாடி போய் நிற்கிறாளோ அந்த பெருமாளுடைய வில்லை நோக்கி நாம் கை கூப்பிக்கணும் அந்த வில்லில் இருந்து கணைகள் புறப்பட்டு வரும் ஆனால் அது பக்தர்களை பொறுத்தவரை அது அம்பு கணைகளாக இருக்காது அன்பு கணைகளாக இருக்கும் அதே சமயம் நம் பாப்பங்கள் தான் நம்மளை போட்டு வாட்டுறது பக்தி பண்ண விடாமல் நிறைய மனசில் குழப்பங்களை விளைவித்து வாழ்க்கையிலே பல கஷ்டங்களை உண்டாக்கி நம்முடைய பக்திக்கு தடையாக ஞானத்தை வளர விடாமல் இப்படியெல்லாம் தடுக்கிறது எதுன்னா நம்முடைய பாப்பங்கள் அப்போ அந்த பாப்பங்களை நோக்கி நேராக பானங்களாக போடுறான் பகவான் அந்த எல்லாம் என்ன பண்ணுறதா அந்த பானங்கள்லாம் அப்படியே அடித்து தாக்கி நொறுக்கிறதான் அதனால் வில்லூர் சுவாமி சொல்கிறார் சம்பிராப்தம் ஹி தனுஷ்புராத்து தனுஷ்புரின்னு அழைக்கப்படும் வில்லூர்லேருந்து இப்படி ஒருத்தன் வருவேன் என் பாப்பங்களெல்லாம் வில்ல வச்சு போக்க போறேன்னு காட்டுறதுக்காகத்தான் நீயும் தனுஷ் அந்த வில் ஷாருங்கம் என்னும் தனுஷாலை புகழ் பெற்று பாணி என்றே அழைக்கப்படுகிறாய் இந்த காரணம் எப்படி இருக்குன்னார் பகவான் சொன்னானா வில்லால் பாப்பங்களை போக்குவேங்கிறது உண்மைதான் நீங்கள் பரமபக்தர் நீங்களே உங்களை பாப்பின்னு சொல்லிக்கலாமான்னு கேட்டானோ அப்போ வில்லூர் சுவாமி பதில் சொன்னார் நான் என்ன பாப்பட்றது உனக்கு ரெண்டு பா இருந்தாதானா ரொம்ப பிடிக்கும்னார் என்ன சொல்கிறேன்னு கேட்டார் பெருமாள் அதாவது சான்ஸ்க்ரிட்டில் த்விபான்னா ரெண்டு பான்னு அர்த்தம் த்வினா ரெண்டு த்விபான்னா ரெண்டு பான்னு அர்த்தம் அதே சமயம் த்விபா என்ற வார்த்தை சான்ஸ்கிரிட்டில் யானையையும் குறிக்கும் அப்போ த்விபா என்றால் ரெண்டு பா என்று ஒரு பொருள் த்விபா என்றால் யானை பொருள் வில்லூர் சுவாமி சிலேடையில் சொன்னாரா நான் என்னப்பா பண்ணுறது உனக்கு த்விபாவை தானே பிடிக்கும்னார் என்ன சொல்றேன்னு கேட்டார் பெருமாள் ஆமாம் த்விப்பான்னா யானைன்னு அர்த்தம் கஜேந்திரன்கிற யானையை காப்பாத்தின அந்த த்விபாவை பிடிக்கும் நானும் த்விபா ரெண்டு பா எங்கிட்ட இருக்குது நான் ஒரு பாபி பாபி பாபம் அப்படின்னு எழுதும்போது அதில் ரெண்டு பா வர்றது இல்லையா பாபம் பாபி ரெண்டு பா வந்துடுறது அதனால யானையும் த்விபா நானும் பாபி என்பதால் துவீபா அந்த துவிப்பாவை காப்பாத்தின மாதிரி இந்த ரெண்டு பாவையும் காப்பாற்ற மாட்டியா அதனால நிச்சயமாக நான் பாவி தான் நீதான் காத்தருள வேண்டும் என்று அதாவது மகான்கள் ரொம்ப ஒசந்தவானாலும் தங்களை பகவான் முன்னே தாழ்த்தி கொண்டு சொல்வார்கள் அப்படி சொல்றார் அந்த வில்லை நீ பிடித்திருப்பதற்கு காரணம் என்னன்னா அம்பு போட்டு எங்கள் பாப்பங்களை போக்க அதான் ஸ்லோகம் சிங்கதாம் அபி ததா ஷாங்கம் சமம் ஷார்கீத்யேவ தவ பிரதேக தனுஷா தற்கேன நாயம் தத்பவ்ஸ்மிதேன மிருதுனா பாவான்விதேனாதுனா துனா சம்பிராப்தம் ஹி தனுஷ்புராஜ் ஜனமிமம் திராத்தும் மாம் இதி அப்போ பகவானே நீ ஐந்து ஆயுதங்கள் ஏந்தி இருந்தாலும் உனக்கு சக்கரபாணி பெருமாள் கும்பகோணத்துல தனியா இருக்கார் ஆனால் மெயின் பெருமாளுக்கு சக்கரபாணின்னு பேர் கிடையாது சங்கபாணின்னு பேர் கிடையாது கதாபாணின்னு பெயர் கிடையாது அசிபாணின்னு பேர் கிடையாது ஷார்கபாணின்னு தான் பெயர் ஏன்னா இந்த வில்லை வைத்து கொண்டுதான் பின்னாடி வில்லூர்லேருந்து வரக்கூடிய பாப்பிலேருந்து ஆரம்பிச்சு பல பாபிகளின் பாபங்களை இந்த வில்லை வைத்து நான் போக்குகிறேன் நமக்கு பகவான் உணர்த்தலானா அதனால தான் அந்த ஷார்கபாணி தனுர்தரஹா என்று அழைக்கப்படுகிறார் வில்லை இட்டே அழைக்கப்படுகிறான் பகவான் அந்த வில்லு பகவானுக்கு அடையாளம் அதனாலதான் சஹசிரநாமத்தின் எண்ணூத்தி அறுபத்தி ஒன்னாவது திருநாமம் பாருங்கள் தனுர்தரஹா வில்லை ஏந்தியவர் தனுகுனா வில்லு தரஹானா ஏந்தியவர் பராசரபட்டர் விளக்கிறார் ஈதரு உபாசகானாம் கண்டகோத்தரனாய தனுர்தரஹா அடியார்களுடைய பாபங்களை போக்குவதற்காக தானே வில்லை ஏந்திக்கொண்டு நிற்பவர் தனுர்தரஹா என்று பராசரபட்டர் விளக்கிறார் நிருக்தி உபாசகானாம் பக்தேரிய பிரத்யூக வினிவிருத்தையே தனுஷோ தாரகோ நித்யம் ஸ்வயம் சசியாத் தனுர்தரஹா அடியார்கள் பக்தியில் ஈடுபடும் போது அவ பாங்கள் நடுவில் தடையா வரும் அந்த பாபங்களை போக்கி பக்தியை தொடரச் செய்வதற்காக தானே எப்போதும் வில் ஏந்தி இருப்பவர் தனுர்தரஹா எண்ணூற்றி அறுபத்தொன்னாவது திருநாமம் நாமும் இந்த திருநாம விளக்கத்தை எல்லோருக்கும் பகிர்ந்து எல்லோரோடும் இணைந்து தனுர்தரனாகிய திருக்குடந்தை சார்கபாணி பெருமாளை தியானித்தபடி தனுர்தராய நமஹா என்று தினமும் சொல்லி வந்தால் நம் பாப்பங்களையும் அவன் போக்கியருள்வான் நன்றி வணக்கம்